அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஐலவன் வீட்டு சமையலேருந்து உமாசங்கரி பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு இட்லி, தோசை, அப்புறம் பொங்கல் இது போன்ற சாப்பாடுக்கு தொட்டுக்கிற கத்திரிக்காய் கொச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுவும் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். நீங்கள் எல்லாம் கேட்கலாம், என்ன கத்திரிக்காய் அதிகமாக பயன்படுத்துவீங்களா நீங்கள் சமையல்லன்னு. அப்படிலாம் இல்லை, கத்திரிக்காய் வந்து நம்ம பழக்கிட்டோம். ஒரு குழந்தைக்கு வந்து கத்திரிக்காயை வந்து குழந்தையிலே பழக்கிட்டோம்னா அதுலேருந்து வர அலர்ஜியும் வராது. ப்ளஸ் வந்து என்னென்னா, நம்மளுக்கு அந்த கத்திரிக்காய் வந்து ஒரு இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு காய். அதனால் அது குழந்தைங்க சாப்பிட பழகிட்டாங்கன்னா வேறு எந்த காயும் வேணானே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பெரும்பான்மையாக அந்த குழந்தைங்க, நிறைய குழந்தைங்க வந்து கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய அந்த தோலை பிடிக்கலன்னு வாங்க. நீங்கள் அதை குழந்தையிலே கொடுத்து பழகிட்டீங்க, ஏதாவது ஒரு வகையில் கத்திரிக்காயை கொஞ்சம் ஊட்டி பழகிட்டிங்கன்னா குழந்தைங்க அப்படியே வழக்கத்தில் கொண்டு வந்துடுவாங்க. சாப்பாட்டில் வந்து அது அவங்களுக்கு ஒரு கத்திரிக்காய்ன்றது ஒரு பெரிய வேண்டாத பொருளாகவே இருக்காது. இது நீங்கள் இது மாதிரி கொச்சு மாதிரி வச்சு சாப்பிடும்போது அது சாம்பார் தான் நினைப்பாங்க. ஏன்னா நல்லா வதங்கிடும், நல்லா குழஞ்சிருக்கும். ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு தெரியாது நீங்கள் கத்திரிக்காய்ன்னு சொல்லாத வரைக்கும். இதுக்கு ரொம்ப பொருள் வந்து கம்மியான பொருள் தான் தேவை. பார்க்கலாம் வாங்க. இப்போ எல்லாருக்கும் தெரியும், லாக்டவுன் பீரியடில் இருக்கோம். நம்ம கொரோனா டைம் லாக்டவுன் பீரியடில் இருக்கோம். எப்படி நம்ம கிட்ட இருக்கிற தக்காளி வெங்காயம்லாம் வந்து எவ்வளோ நாளைக்கு நம்ம ரொம்ப நாள் கொண்டுட்டு வரலாம். அதாவது இப்போ ஒரு கிலோ தக்காளி வாங்குறோன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதுக்கேற்றாப்புல நம்மளுடைய சமையலை வந்து பிளான் பண்ணிக்கணும். அதை மாதிரி நான் இப்போ நான் பயன்படுத்திருக்கிறது பார்த்திங்கன்னா 4 பேருக்கு செய்கிற மாதிரி தான் எப்போவுமே செய்வேன். எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கனால 4 பேருக்கு சமைக்கிற மாதிரி தான் சமைக்கிறேன். 4 பேருக்கு இதில் வந்து 1/2 கிலோ கத்திரிக்காய், 1/2 கிலோ கத்திரிக்காய் மட்டும் அன்றைக்கி வாங்கினீங்கன்னா அன்றைக்கே செஞ்சுருங்க. விதை வந்து கருக்கிறதுக்குள்ளே செஞ்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கத்திரிக்காயெலாம் வந்து கீரை விற்கிறவங்க கூட எடுத்துகிட்டு வருவாங்க. எப்படி ஒன்று, ஆனால் நம்ம தக்காளி வெங்காயம் அதிகமாக காலியாகும் இல்லையா. அதை நான் பெரும்பான்மை என்னுடைய சமையலில் நான் குறைவாகவே சொல்லுவேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு கொடுத்துறவ கூட நீங்கள் தக்காளி வெங்காயம் வாங்கினாலே போதும். அந்தளவுக்கு தான் என்னுடைய சமையல் இருக்கும். இது பாருங்கள், தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் மீடியம் சைஸில். பச்சை மிளகாய் வந்து என்னுடைய பச்சை மிளகாய் கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்ததுனால நான் 6 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுடைய பச்சை மிளகாய் எப்படி காரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. நீங்கள் சட்னி அதெல்லாம் அரைக்கும் போது தெரியும் கண்டிப்பாக. உங்களுடைய காரத்துக்கு ஏற்றாப்புல, நீங்கள் சாப்பிட்ற காரத்துக்கு ஏற்றாப்புல அதை அளவு மாற்றிக்கோங்க. நம்மளுக்கு நான் வாசத்துக்கு இதில் கொத்தமல்லி போட போகிறதில்ல, கருவேப்பிலை தான் போட போகிறோம். ஏன்னா வாசத்துக்கு நம்ம கொத்தமல்லி விதை, அதாவது தனியாக நம்ம இதில் போட போகிறோம். மல்லி விதை இருக்குல்ல, அதை போகிறனால நான் கொத்தமல்லியை இதில் தவிர்த்திருக்கேன். புளி பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் வந்து புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 75 கிராம், அதாவது 50 கிராம் கூட போதும், 50-75 கிராம் பாசிப்பருப்பு, அதாவது பச்சைப்பருப்பு, சிறுபருப்பு நிறைய சொல்லுவோம் இல்லையா, பச்சைப்பருப்பு, பாசிப்பருப்பு, சிறுபருப்பு, அந்த பருப்பை வந்து நான் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா குழைவாக வேக வச்சு வச்சுருக்கேன். நம்மளுக்கு அரைச்சி போடுறதுக்கு தேங்காய் 2 பத்தை தேங்காய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, தனியா, ஓகேவா, இது மட்டும்தான் எடுத்துகிட்டு இதை நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சி தான் போட போகிறோம். இப்போ இவ்வளோ தான் பொருள், கத்திரிக்காய் 1/2 கிலோ, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 5-6 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை, புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ், பருப்பு வந்து 50 கிராம்லேருந்து 75 கிராம், உங்களுக்கே தெரியும் இல்லையா. 100 கிராம் அந்த உலக்கு இருந்ததுன்னா அதில் அரையிலேருந்து கொஞ்சம் 3/4 அளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 பத்தை தேங்காய், அதுக்கப்புறமா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா, மல்லி விதை, ஓகேவா. இதை நான் எதுக்காக தொட்டுக்க எனக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ண போகிறேன்னா பொங்கலுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். பொங்கல் ரெடி ஆகிடுச்சு, நல்லா கோயில் ஸ்டைலில் பொங்கல் ரெடியாக இருக்கும். பொங்கல் கூட நான் உங்களுக்கு எளிமையாக சும்மா இப்போ மட்டும் சொல்கிறேன். 1/2 டம்ளர் வந்து அரிசி போட்டிங்கன்னா 3/4 டம்ளர் அளவுக்கு பருப்பு போடுங்க, பாசி பருப்பு. அது கூட வந்து 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் பெருங்காயம், ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நீங்கள் வந்து 1:3, அதாவது இப்போ 2 டம்ளர் வைக்கிறீங்கன்னா 7.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி, 1:3 ரேஷியோவில் தண்ணி வச்சு நீங்கள் ஒரு 3 விசில் வச்சு இறக்குனீங்கன்னா நல்லா வந்து குழைவாக பொங்கல் வந்து ரெடி ஆகிடும். இன்றைக்கி வந்து நான் பார்த்தீங்கன்னா வந்து நெய் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த கொச்சிக்கு வச்சு சாப்பிடும்போது நெய் கொஞ்சம் கம்மியாக போடலாம். நெய் வந்து எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு எடுத்த உடனே போட்டு கிளறிடாதீங்க. முதல்ல எண்ணெய் வச்சு, எண்ணெயில் வந்து மிளகு, சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம்லாம் தாளிச்சிட்டு அது வந்து போட்டு கிளறினதுக்கப்புறமா கடைசியில் 4 ஸ்பூன் நெய் போட்டிங்கன்னா நெய்யுடைய மணம் அப்படியே இருக்கும், உங்களுக்கு நல்லா தலை தலைன்னு பொங்கல் வந்து ஷைனிங்காக இருக்கும், ஓகேவா. இப்போ நம்ம கத்திரிக்காய் கொச்சு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம வந்து
எண்ணெய் அடுப்பு வச்சு அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து 1/2 ஸ்பூன் வெந்தயம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எட்டை நின்று போடுங்க, பச்சை மிளகாய் வெடிக்கும். வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் போட்டு வதக்கிடலாம். கருவேப்பிலை வந்து நம்ம ஒரு 2 ரெண்டு போட்டுக்கலாம், ஒரு பேலன்ஸ் இருக்க 2 வந்து குழம்பு கொதிக்கும் போது போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிடுங்க. அடுப்பு இந்தளவு இப்போலாம் வந்து நமக்கு நார்மலாக ஸ்பீட்லேயே வச்சுக்கலாம். ஒரு 10 லேருந்து 15 நிமிஷத்தில் கூட நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். பருப்பெல்லாம் வேக வச்சு வச்சுட்டிங்கன்னா 10 நிமிஷம் கடகடன்னு வெங்காயம் தாளிச்சிட்டு கத்திரிக்காயை வதக்கி விட்டுட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு கத்திரிக்காயை போட்டு வதக்கிட்டு தண்ணி புளி கரைச்சி விட்டு அது கொதிச்சதுக்கப்புறம் பருப்பு கடைஞ்சி விட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி போட வேண்டியதுதான். 15 நிமிஷத்துக்கு தாராளமாக முடிஞ்சிடும். இப்போ நம்ம பாருங்கள் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருக்கு. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ தான் வதங்கியிருக்கு. டிரான்ஸ்பரன்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, கிளாஸியாக கிளாஸி ஃபினிஷில் வேணும் இல்லையா, அந்தளவுக்கு இப்போ நான் தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி போட்டதுக்கப்புறம் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. நான் கல்லுப்பு தான் போடுறேன். டிஷ்க்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போடுங்க. கொஞ்சம் பச்சை மிளகாய் கமரல் வரும், பார்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் போடும்போது வேணால் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. அப்போ நெடி அதிகமாக வராது நம்மளுக்கு, கமரலோ நெடியோ அதிகமாக வராது. நல்லா நம்ம தக்காளியை நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா குழஞ்சி மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணி இதில் ஒரு வதக்கணும். கண்டிப்பாக கத்திரிக்காய் வதக்கிட்டதுக்கப்புறமா தான் நம்ம புளி கரைச்சி ஊற்றணும். தக்காளி ஒரு தக்காளி தானே, சீக்கிரமாக வதங்கிடும். நம்ம அரைஞ்சி வச்சுருக்க கத்திரிக்காய் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அதை நம்ம போட்டுடலாம். இவ்வளோ பேஸ்ட் மாதிரி ஆகணுன்ற அவ்வளோ அவசியம் கிடையாது, ஆனால் மசஞ்சிடும். நீங்கள் உப்பு போட்டோன்னே தக்காளி ஒரே ஒரு தக்காளி நல்ல சூப்பில் கடகடகடன் வதங்கிடும். ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் நைட்டு டிஃபனுக்கு ஈஸியாக செய்யலாம். வெளியே போயிட்டு வரவங்க, வேலைக்கு போயிட்டு வரவங்கலாம், இன்னும் கொஞ்ச நாளாக லாக்டவுன் முடிஞ்சுட்டா நம்மளுக்கு லேடிஸ்க்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸ் செஞ்சு தானே ஆகணும். அப்போ வீட்டுக்கு வந்தோடனே கத்திரிக்காய் மட்டும் இருந்தால் போதும், வீட்டில் இருக்கிறத போட்டு காலையிலே பருப்பு வேக வச்சு வச்சுட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் வந்து கத்திரிக்காய் ஒரு 4 இருந்தால் கூட போதும். வதக்கி விட்டு சாம்பார்னு வச்சுட்டிங்கன்னா தோசை ஊற்றினாலோ இல்லை மறுபடியும் குக்கர்லேயே பொங்கல் வச்சாலோ இல்லை ரவா கிச்சடி எது வேணாலும் பண்ணால், ரவா பொங்கல் எது வேணாலும் இதை தொட்டுக்கலாம். நெடி ஏறுது, அதான் எனக்கும் அம்மாவுக்கும் நல்லா இருமல் வருது. அந்தளவுக்கு மிளகாய் நெடி ஏறு. அப்போனா இந்த மிளகாய் காரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய மிளகாயை பொறுத்து தான், எனக்கு காரம் இல்லைன்றனால தான் நான் ஆகிற மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுடைய காரத்தை தகுந்தாப்பே போட்டுக்கோங்க. ஏன்னா நான் பருப்பு ஊற்றணும், இன்னும் தேங்காய் போடணும், அதனால் காரம் சரியாயிடும். அதில் புளி ஊற்றினோடனே அந்த மிளகாய் நல்லா வெந்து அந்த அந்த மிளகாயே நம்ம வெறும்னு சாப்பிடணும் சாப்பிட்லான்ற அளவுக்கு ஆகிடும். கூடிய சீக்கிரம் நான் ஒரு ஒரு டிஷ்ஷாக போடுறேன். புளி மிளகாய்னு ஒன்று சொல்லுவாங்க திருநெல்வேலி பக்கம். அது வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இட்லிக்கு ஒரு நாள் வச்சுக்கலாம், தோசைக்கு ஒரு நாள் வச்சுக்கலாம், அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். அது ரசம் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் அந்த புளி மிளகாய்ன்றது. நல்லா கத்திரிக்காய் வதங்கட்டும். நான் அதுக்குள்ளே சைட் பை சைட் புளி ஊற்றணும் இல்லையா, அதுக்காக நான் புளியை கரைச்சிக்கிறேன்.
எனக்கு கிட்னியில் ஸ்டோன் இருக்குது, தக்காளியே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றவங்கெல்லாம் இந்த தக்காளியை கூட அவாய்ட் பண்ணிவிட்டு புளியை மட்டுமே பயன்படுத்திக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோடனே கண்டிப்பாக நம்ம ஒரு லைவ் வீடியோ போடலாம். அதில் சமையல் டிப்ஸு, அது மாதிரி வெயிட் ரிடக்ஷன் டிப்ஸ், இது மாதிரி எந்த கேள்வி கேட்டாலும் நான் அதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். கண்டினியூஸாக எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க, நம்மளுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். ஐ லெவன் வீட்டு சமையலுங்கிறதுல ஐ லெவன்றது வேறு யாரும் கிடையாது, என்னுடைய குழந்தை தான். அவனுக்கு இப்போ 5 வயசு முடிஞ்சிருக்கு, முதலாம் வகுப்பு படிக்கிறான். அவனுடைய பேரில் தான் ஐ லெவன் வீட்டு சமையல்னு வச்சுருக்கேன். கண்டிப்பாக எனக்கு தொடர்ந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் என்னென்ன மாதிரியான வீடியோஸ்லாம் வரலான்றது மாதிரி போடுங்க. வேறு ஏதாவது டிப்ஸு, டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்கள் அம்மாக்கிட்ட, எனக்கு பெரியவங்கக்கிட்டலாம் நான் கேட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சதையும் நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். கத்திரிக்காய் வதங்கிருச்சு, கலர் நல்லா மாறி இருக்க பாருங்கள். அந்த பர்பிள் கலர் கத்திரிக்காய் நம்ம போட்டோம், அது நல்லா வெளிரிட்டு வந்திருக்கு. கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம புளியை கரைச்சி ஊற்றிட போகிறோம். புளி கரைச்சி ஊற்றிக்கலாம், இன்னொரு வாட்டி தண்ணியை கரைச்சி ஊற்றிக்கலாம் புளியை. ரெண்டாவது புளி தண்ணியும் ரெடி ஆயிடுச்சு, ஊற்றிடலாம். ரெண்டாவது புளி தண்ணி ஊற்றியாச்சு. புளி தண்ணி கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மஞ்சத்தூள், உப்பு ஏற்கனவே போட்டுட்டோம், தக்காளி போட்டனால வதங்கிறதுக்காக போட்டோம் புளி, இது உப்பு. இப்போ வந்து மஞ்சத்தூள், பெருங்காயம், இதுக்கு மிளகாய் தூள் தேவை கிடையாது. இது நல்லா புளி கொதிக்கட்டும். புளி கொதிச்சு, புளி தண்ணி கொதிச்சு அந்த பச்சை வாசனை போகட்டும். அதில் கத்திரிக்காய் நல்லா வெந்துடும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம பருப்பு கடைஞ்சி ஊற்றணும். பருப்பு கடைஞ்சி ஊற்றினதுக்கப்புறமா தேங்காயை அரைச்சி போடணும். நான் அதுக்குள்ளே தேங்காயும் அந்த தனியாகவும் அரைச்சி. இப்போ நம்ம பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, பருப்பு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன், வேக வச்சுது. இந்த பருப்பை சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்சிட்டேன், பருப்பு போட்டு ஒரு கொதி கொதிக்கட்டும். பருப்பு போட்டு உங்களுக்கு ஒரு கொதி கொதிக்கட்டும். பருப்பு கொதித்ததுக்கப்புறமா நம்ம தேங்காயும் தனியாகவும் அரைச்சி வச்சுருக்கோம், அதை போட்டுடலாம். பருப்பு போட்டு கொதிக்குது, பருப்பு போட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றியிருந்தேன், நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம தேங்காயை போட்டுடலாம். அந்த ஜாரை கூட கழுவி ஊற்றிடுங்க. நல்லா தண்ணி போல் இருந்தால் தான் உங்களுக்கு தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். பருப்பு போட்டனால தேங்காய் போட்டிருக்கனால திக்காயிடும் கொஞ்சம் நேரத்தில். இப்போ நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கருவேப்பிலையை
போட்டது போகிறோம். கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்லா கொதிக்கும் போது அந்த கருவேப்பிலையோட வாசனை நல்லா குழம்புல இறங்கும். இது பேர் கத்திரிக்காய் கொச்சு. இது ரெண்டு வகையில் பண்ணுவாங்க. டிஃபனுக்கு செய்கிறது ஒரு வகை, சாப்பாட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி வைக்கிறது ஒரு வகை. அதனால் உப்பு பார்த்துக்கோங்க. டிஃபனுக்கு எப்படி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் மெத்தடு. சாப்பாட்டுக்குன்னா கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் பெரிய கத்திரிக்காயை வாங்கி சுட்டுட்டு அதை வந்து நல்லா கசக்கி, அதாவது அந்த ஸ்மாஷ் பண்ணி, அதுக்கப்புறமா அதை வந்து காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வறுத்து போட்டு அதை நல்லா புளி கரைச்சலோடு போட்டு நல்லா கசைவாங்க அந்த கத்திரிக்காவை. அதுக்கப்புறமா அதை வந்து கடுகு காஞ்ச கடுகு கருவேப்பிலை வெங்காயம்லாம் தாளிச்சுட்டு இதை ஊற்றி கொதிக்க வைப்பாங்க. கடைசியில் தேங்காய் சீரகம் பூண்டுலாம் அரைச்சி ஊற்றுவாங்க. அதில் வந்து கத்திரிக்காய் நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுவாங்க. காஞ்ச மிளகாய் தான் அதுக்கு காரம், இதில் பச்சை மிளகாய் தான். நான் சொன்னேன்ல கத்திரிக்காய் என்னுடைய பச்சை மிளகாய் காரமே இல்லைன்னு, கொஞ்சம் காரம் கூட இறங்கலை குழம்புல. நெடி மட்டும்தான் அவ்வளோ வந்துச்சு, ஆனால் காரமே இறங்கலை. நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எது இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுறேன். ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு எப்படி செட் ஆச்சா செட் ஆகலைன்றதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நல்லா கொதிக்கட்டும், கொதிச்சு திக்காகட்டும், நம்ம சர்வ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு, கொச்சு நல்லா பாருங்கள் திக்காயிடும். கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரத்தில் கருப்பும் கத்திரிக்காயும் நல்லா திக்காயிடும். நல்லா கொதிச்சிருச்சு, இந்த பக்குவத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடான கத்திரிக்காய் கொச்சு கோயில் ஸ்டைல் பொங்கல் அருமையாக உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக ரெடியாக காத்துட்ருக்கு. செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா விந்து குழஞ்சிருக்கும். அனைவருக்கும் நன்றி. நம்மளுடைய சேனல் ஐலவன் வீட்டு சமையல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணர்வின் உயர்வு உணர்வு. நன்றி, வணக்கம்.